वेलकम टू मंसूर चैनल इनकी नम्बर और सूपरान मसाला फिश करी वह पड़पर वांग एपी पड़ेद पाकल ना मीन वो ना क्लीन पड़ी एड़ वे इू अर टेबल स्पून अल्वक मंज तूल वो आड पड़ेल और टेबल स्पून मिगाई तूल उपयान आड पड़े ना मिक्स पड़ी विटरल इतमी मिक्स पड़े इतना नम्बर फ्राई पड़ी एल ना वो पेन फ्राई पड़े कुछ एण वो आड पड़े आड पड़े लाइटा एण सूडान मीन वो वचरल नम्बर मीडियम फ्लेम वो फ्राई पड़ी एड़ा इतना सैड वो ना फ्रैया नम इन सैड तिरपी विटरल मीन वो ना फ्रैच तनिया प्लेट वजकल इतमी तनिया ना वो पेन नालु टेबल स्पून अल्वक एण वो आड पड़े एण ना सूडान वंद जीरक वो रे साल टेबल स्पून वह अल्वक आड पड़े जीरकम वे ना पुरीज ना वो मूणु परिये वंगा वो पुड़े कट पड़े अभी आड पड़ेल வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா இதல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போகற வரைக்கும் அதே நல்லா வதக்கி விட்டுறலாம் इंजी पूंड पेस्ट ना वदन ना मूणु परी सईज तक वो पड़े कट पड़े अभी आड पड़ेल आड पड़े ना मिक्स पड़ी विटिंग तक वो ना वदंग कुछ उप आड पड़ेल தக்காளி வந்து நல்ல குழைய வந்துருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிரலாம் மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துக்கேன் இது வந்து எங்க வீட்ல அரைச்சது அந்த மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இத எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் இத நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது இப்போ வந்து இதல நம்ம தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்க அந்த மீனை வந்து இதல ஆட் பண்ணிரலாம் मीन वो आड पड़द नम्ब और मूड़ पोट मूड़े वो फाइव मिनट्स वो अब कुछ फाइव मिनट्स आई पाकल पा नम्बर फिश वो ना वो कुोड़ ना मिक्स वन तुम्हें ना सुची ओपन विू मिनट्स वो कुटो अद नम्बर अफ पड़ा
எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு சூப்பரான மசாலா ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.